தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றை தடுக்கும் விதமாக விதிக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகள் நாளை முதல் அமலாகின்றன. வரும் 20ஆம் தேதி வரை இந்த கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன்படி அத்தியாவசிய தேவையான மளிகை காய்கறி கடைகள் நாளை காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை இயங்கலாம். மற்ற கடைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என்றும் குறிப்பாக ஜவுளி கடைகள் பாத்திர கடைகள் எலக்ட்ரானிக் கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஹோட்டல்களில் பார்சலுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உணவகங்கள் பேக்கரிகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் பகல் 12 மணி முதல் 3 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. டீ கடைகளை பகல் 12 மணி வரை நடத்தலாம் என்று கூறியுள்ள அரசு ஹோட்டல்கள் மற்றும் டீ கடைகளில் அமர்ந்து சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை என்று தெரிவித்துள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் அழகு நிலையங்கள் செயல்பட ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை முதல் ஊரக பகுதிகளில் உள்ள சலூன் கடைகளுக்கும் தடை விதிக்கப்படுகிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன் மார்க்கெட் இறைச்சி கடைகள் செயல்படுவதற்கு அனுமதி இல்லை. அதே நேரத்தில் இக்கடைகள் காலை 6 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை மட்டுமே செயல்பட முடியும். பயணிகள் ரயில், மெட்ரோ ரயில், தனியார் பேருந்துகள், வாடகை ஆட்டோக்கள், கார்கள் ஆகியவற்றில் 50% இருக்கைகளில் மட்டுமே பயணிகள் அமர்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்படலாம் என்றும் அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது.